வணக்கம். சற்று முன்னர் வெளியான மிக முக்கியமான செய்தி. நாளை 26/3/2022 சனிக்கிழமை நாளன்று அமலுக்கு வரும் 5 முக்கிய புதிய அறிவிப்புகள். இந்த அறிவிப்புகள் பற்றி நம்ம முழுமையான தொலை தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தலைப்பிடும் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகம் முழுவதும் நாளை 26வது மெகா தடுப்பூசி முகாம். தமிழகத்தில் 26வது மெகா தடுப்பூசி முகாம் நாளை சனிக்கிழமை நாளன்று 50,000 மையங்களில் நடக்கிறது. 100,000 மேலான சுகாதார பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபடுகிறார்கள். அடுத்த அறிவிப்பு, தொடர்ந்து உயர்ந்து வரும் பெட்ரோல் டீசல் விலை. பெட்ரோல் டீசல் விலை இன்று மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 76 காசுகள் உயர்த்தப்பட்டு 103.67 ரூபாய் காசுகளுக்கு விற்பனையாகிறது. டீசல் விலை லிட்டருக்கு 76 காசுகள் உயர்த்தப்பட்டு 93.71 ரூபாய் காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அடுத்த அறிவிப்பு, தமிழக அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் இல்லை, வெளியான எச்சரிக்கை அறிவிப்பு. 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்ச் 28-29 நாடு தழுவிய வேலைநிறுத்தம் நடைபெறும் என்று மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் மார்ச் 28-29 பணிக்கு வராத தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாது என்று தலைமைச் செயலர் இறையன்பு அறிவித்துள்ளார். அந்த தேதிகளில் பணிக்கு வருபவர்கள் பட்டியலை துறை வாரியாக அனுப்பி வைக்கவும் ஆணை பிறப்பித்துள்ளார். மார்ச் 28-29 ஆகிய தேதிகளில் நாடு தழுவிய வேலைநிறுத்தம் நடைபெறுவதால் அரசு ஊழியர்களுக்கு இந்த எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே போக்குவரத்து மின்வாரிய ஊழியர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த அறிவிப்பு, தமிழகம் முழுவதும் ஆட்டோக்கள் ஓடாது, தொழிற்சங்கங்கள் அதிரடி அறிவிப்பு. வரும் 28 மற்றும் 29 தேதிகளில் மத்திய தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளன. இந்த போராட்டத்திற்கு தமிழகத்தில் உள்ள திமுக உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இதற்கிடையே 28 மற்றும் 29 தேதிகளில் தமிழகத்தில் ஆட்டோக்கள் ஓடாது என்று அனைத்து ஆட்டோக்கள் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, சென்னையில் புதிதாக கட்டடங்கள் கட்டுவோர் கவனத்திற்கு. சென்னை மாநகராட்சியில் வழங்கப்பட்ட கட்டட அனுமதியின் அடிப்படையில் கட்டடங்கள் கட்டப்பட வேண்டும். விதிமுறைகளை மீறி கட்டப்படும் கட்டடங்கள் மூடி சீல் வைக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.